வணக்கம். நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் 4 ஆண்டுகால சாதனைகளை மக்களுக்கு விளக்கும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரதமர் மோடி ஆட்சியின் சாதனைகளை விளக்கி பாஜகவினர் மாபெரும் பேரணியை நடத்தினர். புதுவை காமராஜ் சாலையில் பாலாஜி திரையரங்கு அருகே துவங்கிய இந்த பேரணியை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் துவக்கி வைத்தார். உழவர்கரை மாவட்ட பாஜக தலைவர் நாகேஸ்வரன் இதற்கு தலைமை தாங்கினார். இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், கட்சியின் பொதுச் செயலாளர் மோகன்குமார், தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் பசுபதி, கூட்டுறவு அணித் தலைவர் வெற்றிச்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி சிக்னல் வரை நடந்த இந்த பேரணியில் பிரதமர் மோடியின் 8 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை விளக்கி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை புதுவை மாநில சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. புதுவை மாநிலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு கடந்த சில நாட்களாக படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கடந்த 14ஆம் தேதி வரை 63 பேரும், 15ஆம் தேதி 18 பேரும், 16ஆம் தேதி 19 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் 17ஆம் தேதி புதுச்சேரியில் 23 பேர், காரைக்காலில் 6, ஏனாமில் 11 என மொத்தம் 19 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மாநிலத்தில் தொற்று பாதித்தவரின் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா பாதிப்பு மீண்டும் தலைதூக்கி வருவதால் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு நடவடிக்கையை மீண்டும் கையில் எடுத்துள்ளது. ஆட்டோ வாகன விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கி தடுப்பூசி பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகளில் மீண்டும் தடுப்பூசி போடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இருப்பினும் கொரோனா பரவல் மெல்ல மெல்ல மீண்டும் உயர்ந்து வருவதால் தடுப்பு நடவடிக்கைகளை, அதாவது சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை தீவிரப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. புதுவையில் தனியார் பள்ளிகளில் படித்து மாற்று சான்றிதழ்கள் இல்லாமல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களும் அரசு பள்ளிகளில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வருகின்ற 23ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தீவிரம் அடைந்துள்ளது. தொற்று காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்பு இல்லாததால் தனியார் பள்ளிகளில் படித்த தங்களது குழந்தைகளுக்கு பெற்றோர் பலர் உரிய கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை. மேலும் வேலைகளை பறிகொடுத்த பலர் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்து வருகின்றனர். வழக்கமாக ஒரு பள்ளியில் இருந்து மற்றொரு பள்ளிக்கு சென்றால் மாற்றுச் சான்றிதழ்கள் இருந்தால் மட்டுமே சேர்க்கப்படுவர். ஆனால் தொற்று காலத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிலை கைவிடப்பட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அவர்களது வயதை கணக்கிட்டு மாற்று சான்றிதழ் இல்லாமல் வகுப்புகளில் சேர்க்கை வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் 9ஆம் வகுப்பு உள்ளிட்ட பிற வகுப்புகளுக்கு மாற்று சான்றிதழ் கொண்டே சேர்க்கை நடத்தப்படுகிறது. மேலும் அரசு பள்ளிகளில் கெடுபிடி இல்லாமல் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுவது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம், ஆங்கில வழிக்கல்வி ஆகியவையும் பெற்றோர்களுக்கு அரசு பள்ளி மீதான ஆர்வத்தை தூண்டியுள்ளது. வழக்கத்தை விட அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. ஒரு சில பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் புதியதாக 10 மாணவர்கள் வரை சேர்வது தெரிய வந்துள்ளது. முக்கியமாக கிராமப்புறங்களில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக நகர பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளில் பெரும்பான்மையான இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் மாணவர் சேர்க்கைக்கு போதிய இடம் இல்லாத நிலையும் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் புதிய சட்டசபை கட்டுமான பணி செப்டம்பர் மாதத்தில் துவங்கும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் புதிய சட்டசபை கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்நிலையில் சபாநாயகர் செல்வம் இதுகுறித்து கூறுகையில், சட்டப்பேரவை வளாகம் புதியதாக கட்டுவதற்கான பணிகள் தற்போது துவங்க உள்ளன. இதற்காக மத்திய அரசு முதல் கட்டமாக ரூபாய் 200 கோடியும், அடுத்த நிதியாண்டில் ரூபாய் 135 கோடியும் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் புதிய கட்டிடத்திற்கான திட்ட மதிப்பீடு தயாரித்து வழங்கியவுடன் அதற்கான நிதியை வழங்குவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இதையடுத்து தற்போது புதிய சட்டப்பேரவை வளாக கட்டமைப்புக்கான வரைபடங்களுடன் கூடிய திட்ட மதிப்பீடு தயாரித்து வழங்க 3 நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்கள் 1 மாத காலத்தில் திட்ட மதிப்பீடு மாதிரி வரைபடங்கள் தயாரித்து வழங்கும். அதில் சிறந்தவை தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசிடம் வழங்கி செப்டம்பர் மாதத்தில் பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுவை முத்திரையர் பாளையம் ஆயிக்குளம் சுத்தம் செய்யும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி செல்வம் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்திரையர்பாளையம் ஆயிக்குளம் பகுதியை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுத்தம் செய்யும் பணி ஜாங்கில் ஜா தலைமையில் நடைபெற்றது. தனியார் பவுண்டேஷன் மற்றும் உழவர்களை நகராட்சி இணைந்து முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள ஆயிக்குளம் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம், உழவர்களை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சுத்தம் செய்யும் பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆயிக்குளத்தில் வீணான உணவு கழிவுகள், காகித குப்பைகள், காகிதங்கள் உட்பட பல்வேறு குப்பைகளை அகற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்களை நகராட்சி அதிகாரிகளும் பணியாளர்களும் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுவையில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் ரவுடிகள் மீது தொடர் நடவடிக்கைகளை தொடர்ந்து காவல்துறை தீவிரமாக்கி வருகின்றன. புதுச்சேரியில் இரவு நேரங்களில் குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையில் அவற்றை தடுக்க காவல்துறை தலைமை அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் காவல் நிலையங்களில் அதிகாரிகள் தங்கி பணியாற்றினர். குற்றவாளிகளையும் காவல்துறை தீவிரமாக கண்காணித்தது. மேலும் ரவுடிகள் மீது 144 தடை உத்தரவு போடுவதற்கான பரிந்துரைகளை காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகத்தினரிடம் தொடர்ந்து அளித்து வருகின்றனர். ஒவ்வொரு காவல் சரகத்திலும் வாரந்தோறும் 10க்கும் மேற்பட்ட ரவுடிகள் மீது 144 தடை உத்தரவு பரிந்துரைகள் பிறப்பிக்கப்படுகிறது. இதை மாவட்ட நிர்வாகம் அவ்வப்போது பரிசீலித்து உத்தரவு பிறப்பித்து முக்கிய ரவுடிகள் 2 முதல் 3 மாதம் வரையில் ஊரில் நுழைய தடை விதிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மாஜி ரவுடிகள் மீதான நடவடிக்கையில் தீவிரமாக உள்ளன. மேட்டுப்பாளையத்தில் ரவுடிகள் மீது 144 தடை உத்தரவு பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் அதற்கு அனுமதி கிடைத்ததும் அந்த ரவுடிகள் ஊரில் நுழைய தடை விதிக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் தடையை மீறி ஊரில் ரவுடிகள் நுழைவதை தடுக்க கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றன. ரவுடிகளின் வீடுகளில் பீட் காவலர்களும் சிறப்பு படையினரும் அவ்வப்போது ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் பணிகளை கவனிக்க 14 பேர் கொண்ட மேலாண்மை குழுவை பாரதிய ஜனதா கட்சி அமைத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்பாளர் தேர்வில் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பணிகளை செய்வதற்காக ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் 15 பேர் கொண்ட குழுவை பாரதிய ஜனதா கட்சி நியமித்துள்ளது. இதில் ஒன்றிய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, அஸ்வினி வைஷ்ணவ், சர்பானந்த சோனாவால், அர்ஜுன் மெகாவல், பாரதி பவார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுச் செயலாளர்கள் வினோத் தௌதே, சி டி ரவி, தருண் சக், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டி கே அருணா, தேசிய செயலாளர் ரித்துராஜ் சின்ஹா, சம்பித் பாத்ரா, ராஜ் தீப் ராய் ஆகியோருக்கும் தமிழகத்திலிருந்து வானதி ஸ்ரீனிவாசனும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகளையும் எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மின்துறையை நவீனப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மின்துறையை நவீனப்படுத்துவது தொடர்பான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். மின்துறை செயலர் அருண் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் மின்துறையை நவீனப்படுத்துவது, மின்துறை ஊழியர்கள் 1ஆம் தேதி முதல் அறிவித்துள்ள போராட்டத்தினால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் இது பற்றி அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், புதுவை மாநிலத்தின் மின்துறையை மேலும் நவீனப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. ஏற்கனவே மின் இழப்புகள் அதிகமாக இருந்தது. தற்பொழுது அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இது குறைக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்தை கொள்முதல் செய்து அதனை விற்பனை செய்யும் போது ஒரு யூனிட்டுக்கு 21 பைசா இழப்பீடு வருகிறது. அதனால் அரசுக்கு ஆண்டுக்கு 8 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்படும். இதனை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மின்துறை தனியார் மையத்தை கண்டித்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் வீடுகள், தொழிற்சாலைகளில் மின்சார ரீடிங் எடுக்கப்பட மாட்டாது என்று போராட்டக் குழு அறிவித்துள்ளது. இதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் அரசின் எண்ணம். எனவே மின்துறை செயலரிடம் கூறி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிருபர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்த்திட்டு பகுதியில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் புத்துக்கோவில் வீதி மற்றும் காளிகோவில் வீதி ஆகிய பகுதியில் உள்ள சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக அமைப்பதற்காக
சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கேசினோ புகாரால் மூன்றாவது முறையாக புதுச்சேரிக்கு வந்து அனுமதி இல்லாததால் சொகுசு கப்பல் திரும்பிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் கடந்த 4ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்த சொகுசு கப்பல் விசாகப்பட்டினம் சென்று 9ஆம் தேதி புதுவைக்கு வந்தது. இதில் இருந்து பயணிகளை இறக்க புதுவை அரசு சார்பில் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் 4 மணி நேரத்தில் அந்த கப்பல் இங்கிருந்து புறப்பட்டது. இந்நிலையில் 2வது முறையாக சொகுசு கப்பல் கடந்த 11ஆம் தேதி புதுவை கடற்பகுதிக்கு வந்தது. இதற்கும் புதுவை அரசு தரப்பில் அனுமதி இல்லை. அதனால் அக்கப்பல் பெருத்த ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது. இந்நிலையில் 3வது முறையாக சொகுசு கப்பல் புதுவை வந்தது. சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் சென்ற அந்த சொகுசு கப்பல் புதுவைக்கு வந்தது. கேசினோ போன்ற சூதாட்டங்களுடன் வரும் கப்பலுக்கு அனுமதி இல்லை என ஆளுநர் தமிழிசை ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதனால் சொகுசு கப்பல் பயணிகள் புதுவையில் இறங்க அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகவே கடலில் இருந்தபடியே சூரிய உதயத்தை சொகுசு கப்பல் பயணிகள் பார்த்தனர். பின்னர் அந்த கப்பல் இங்கிருந்து புறப்பட்டு சென்னை சென்றது. புதுவை ஏம்பலம் தொகுதி தனிக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு சித்தி விநாயகர் முத்துமாரியம்மன் மற்றும் நாகாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி தனிக்குப்பம் மற்றும் கடலூர் மாவட்டம் அரசலாங்குப்பம் கிராமங்களில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் முத்துமாரியம்மன் மற்றும் நாகாத்தம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கு முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட யாக வேள்விகள் நடத்தி 4 கால யாக பூஜைகள் நிவர்த்தி செய்து மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் செய்து கலச புறப்பாடு நடைபெற்று ஆலய விமானத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு கலசாபிஷேகம் செய்து மகா அபிஷேகமும் நடைபெற்று மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் 100க்கணக்கான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் வெங்கடேசன், நாகராஜன், மனோகரன், இளங்கோவன், சரவணன், நாகமுத்து உள்ளிட்ட விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அழகு நிலையத்தில் விபச்சாரம் நடத்தியது தொடர்பாக அதன் மேலாளரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கிருந்து 3 அழகிகள் மீட்கப்பட்டனர். புதுவை பிருந்தாவனம் காமராஜ் சாலையில் உள்ள ஒரு அழகு நிலையத்தில் விபச்சாரம் நடப்பதாக கோரிமேடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல் ஆய்வாளர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் போலீசார் அந்த அழகு நிலையத்தில் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அழகு நிலையத்தின் மேலாளரான முதலியார்பேட்டை வளலார் நகரை சேர்ந்த பரத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட 3 இளம் பெண்களை போலீசார் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் உரிய அனுமதியின்றி அழகு நிலையம் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அழகு நிலைய உரிமையாளரான லாஸ்பேட்டை கைலாஷ் நகரை சேர்ந்த லதா, இடத்தின் உரிமையாளர் முள்ளோடையை சேர்ந்த சேகர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அதிமுக கிழக்கு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அம்மா அறக்கட்டளை சார்பில் உப்பளம் தொகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அம்மா அறக்கட்டளை மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து பொதுமக்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானராபேட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இம்முகாமை அதிமுக கிழக்கு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் துவக்கி வைத்தார். இந்த முகாமில்
பல் மூக்கு கண் இரத்த அழுத்தம் உள்ளிட்டவைகளுக்கு மருந்து பரிசோதனை செய்யப்பட்டு ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். மேலும் இந்த முகாமில் பங்கேற்றவர்களுக்கு இலவசமாக சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் பிரபாகரன் அன்பழகன் செய்திருந்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பத்தை அடுத்துள்ள தானாம்பாளையம் கிராமத்தில் சிவசடையப்பர் புட்லாயம்மன் உள்ளிட்ட 5 ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் அருள்மிகு பூரணி பொற்களை உடனுரை ஸ்ரீ அய்யனாரப்பன் புற்றுமாரியம்மன் சாந்த காளியம்மன் சிவசடையப்பர் புட்லாயம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள யசுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் செய்து மகா வேள்விகள் நடத்தப்பட்டன. மேலும் 4 கால யாக பூஜைகள் மகா பூர்ணாகுதி செய்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. அய்யனார், புற்றுமாரியம்மன், சிவசடையப்பர், சாந்த காளியம்மன், புட்லாயம்மன் விமான மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவருக்கு கலசாபிஷேகம் செய்து தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தானாம்பாளையம் ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் வேளாண் அறிவியல் கல்லூரி தாளாளர் கணேஷ் மற்றும் வேளாண் அறிவியல் கழக முன்னாள் தலைவர் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுவை திருபுவனை ஏரிக்கரை முதல் மதகடிப்பட்டு செல்லும் பாதையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை பேரவை உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டில் திருபவனை ஏரிக்கரை முதல் மதகடிப்பட்டு சந்தை எதிரே உள்ள நரிக்குறவர்கள் காலனி வரை செல்லும் பாதையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 63,87,100 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி பேரவை உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை அருகே AITUC தெருவோர வியாபார தொழிலாளர் சங்க புதிய கிளை பெயர்ப்பலகை திறப்பு விழா நடைபெற்றது. பெயர்ப்பலகை திறப்பு விழா குடிமை பொருள் வழங்கல் துறை எதிரே நடைபெற்றது. சங்கத்தின் கிளை தலைவர் கலியவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் செசிலியா, பொருளாளர் பயாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக AITUC மாநில செயல் தலைவர் அபிஷேகம், மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியேற்றி சங்க பெயர்ப்பலகையை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதித்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதால் நோய் தடுப்பு விதிகளை கடுமையாக்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியைச் சார்ந்த 16 நபருக்கும் காரைக்காலில் 4 பேர், ஏனாமில் ஒருவர் என மொத்தமாக 21 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போது 114 நபர்கள் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 166,044 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 163,968 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. புதுவை கோர்க்காடு கிராம குடியிருப்பு பகுதியில் செப்டிக் டேங்க் கழிவுநீரை கொட்டிய நபரை மங்களம் போலீசார் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோர்க்காடு கிராம குடியிருப்பு பகுதிகளில் அனுமதியின்றி செப்டிக் டேங்க் கழிவுநீரை கொட்டி சென்றதால் அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார் மங்களம் காவல் நிலையத்தில் செப்டிக் டேங்க் வாகன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் அளித்தார்.
இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான போலீசார் கடலூரைச் சேர்ந்த வாகனத்தின் உரிமையாளர் ஸ்டீஃபன் என்பவரை கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொது இடங்களில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் கழிவுநீர் கொட்டுதல், தொழிற்சாலைகளின் கழிவுகளை கொட்டுதல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உதவி ஆய்வாளர் கீர்த்தி அப்போது எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி நகரப்பகுதியில் 7 இடங்களில் மோட்டார் சைக்கிள் திருடிய வேலூர் மாவட்டம் ஆற்காடு திமிரியைச் சேர்ந்த தனசேகரை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் கடந்த 3 மாதங்களில் சுமார் 25 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடு போயுள்ளன. இதுகுறித்து பெரியகடை, உதயஞ்சாலை, உருளையன்பேட்டை போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை போலீசார் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது வேலூர் மாவட்டம் ஆற்காடு திமிரி பகுதியைச் சேர்ந்த சேகர் என்ற தனசேகர் என்பவர் மோட்டார் சைக்கிள்களை திருடியது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் வேலூர் விரைந்து சென்று தனசேகரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 7 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அவரை போலீசார் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.